பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? இயேசு உங்களை நேசிக்கிறதுனால, அதுவும் நீங்கள் அவரோட நடக்கிறதற்கு உங்களை அர்ப்பணித்ததுனால தினமும் உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் வீட்டில் உள்ளவங்க பாதுகாப்பு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பி உங்களுக்கு ஒரு வார்த்தை தருகிறார். 147 சங்கீதம் 13 வசனத்தில், கர்த்தர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய வாசஸ்தலத்தின் தாழ்பால்கள், வீடு, வீடுன்னா ஒரு தாழ்பால் இருக்குல்ல, பாதுகாப்புக்காக அதை ஆண்டவர் பலப்படுத்துவாராம். அப்போது உங்களுடைய குடும்பத்தை தேவன் பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுத்து உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்பத்தார் ரெண்டு பிள்ளைகள் மேலே ஆண்டவர் அக்கறை உள்ள தேவன். முதலாவது நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே, காலை பொல்லாததாக இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பாதுகாத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே படுவாங்க, சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகள் மேலே அக்கறை உள்ள ஒரு தேவன். உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறாங்களா, வேலை செய்கிறாங்களா, என்ன செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை அமைத்து அவளை மேன்மைப்படுத்துவார். அவங்களுக்கு விரோதமாக எத்தனையோ தீங்குகள் உலகத்தில் காணப்படுகிறது. அந்த ஆண்டவர் தாழ்பால்களை பலப்படுத்துவேன்னா நான் பாதுகாப்பேன், அதை தாண்டி எந்த தீய வல்லமையும் தொட முடியாது என்று சொல்கிறார். உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை, உங்களுடைய பிள்ளைகளை எந்த தீய வல்லமையும், மந்திர பெல்லிசூனிய கொள்ளை நோய்களும் தொட முடியாது. தேவன் பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொந்தமாக்கி கொண்டு எங்களை பாதுகாக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்கள். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவேறுவதை நீங்கள் காண்பீங்க. ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை நீர் நேசிக்கிறீர், பிள்ளைகளை நேசிக்கிறீர், ஸ்தோத்திரம். வேலியடைத்தவளை பாதுகாத்து பிள்ளைகளையெல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.